ஒரு கல்லூரியில மூன்றாம் ஆண்டு படிப்பவர் தான் தினேஷ். இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே நல்ல வேலையில இருக்காங்க. வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் தான். பெருசா வந்து நட்பு ரீதியா பெருசா பழக்க வழக்கம் கிடையாது. அப்பா வந்து சொந்தமா ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் லேபரை வச்சு தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு படிப்பு நேரம் போக அந்த சூப்பர் மார்க்கெட்டை தான் நல்லபடியா வந்து பாத்துக்கிட்டு இருப்பான். படிச்சு முடிச்ச உடனே பெருசா நம்மளுக்கு ஒண்ணு வேலை கிடைக்க போறதில்ல. அது இல்லாம நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு சம்பளம் கிடைக்க போறதில்ல. அதனால அப்பா விட்ட அந்த சூப்பர் மார்க்கெட்டை நம்ம எப்படியாவது சீரு சிறப்புமா நல்லபடியா கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்ம தினேஷ் வந்து இருக்காப்புல. இப்படி இருக்கும்போது தான் கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல குடி வந்தாங்க. அந்த பொண்ணுடைய பேரு வந்து லதா. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஸ்கூலுக்கு போற அளவுக்கு பாத்தீங்கன்னா டெய்லியும் போயிட்டு வர அளவுக்கு பிள்ளைங்க வந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய கணவர் வந்து ரொம்ப ஒரு வயதான தோற்றத்துல தான் வந்திருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டுல இருந்துகிட்டு வீட்டு உள்ளார அடிக்கடி சண்டை தான் வந்துகிட்டு இருக்கோம். நம்ம தினேஷ் வந்து அந்த சண்டையை வந்து பார்த்தீங்கன்னா காதால் கேட்கத்தான் முடியும், பக்கத்தில் போயிட்டு தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியாத ஒரு நிலைமை. ஏன்னா நம்ம போயிட்டு நம்ம ஏதோ ஒன்று சொன்னோம் அப்படின்னா தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ இருக்கும்போது தான் லதாவுடைய கணவருக்கும் நம்ம தினேஷுக்கும் நட்பு ரீதியாக கொஞ்சம் பழக்க வழக்க ஏற்பட வந்து ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லதாவுடைய கணவர் நம்ம தினேஷ் ரெண்டு பேருமே அடிக்கடி வெளியில் போகிறது சுற்றுறது, அதே மாதிரி டெய்லியும் பேசிக்கிறது, ஃபோனில் பேசிக்கிறது, மெசேஜில் பேசிக்கிறது, இதே மாதிரி நல்லா நெருங்கி பேசிக்கூடிய பழக்கமாக ரெண்டு பேரும் ஏற்பட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இருக்கும்போது தான் லதாவுடைய கணவர் வந்து ஒரு நாள் நம்ம தினேஷுக்கு ஃபோன் பண்ணி நான் எப்படி பார்த்தாலும் பெங்களூருக்கு நான் வேலைக்கு போயிருவேன், போயிட்டு வரத்துக்கு மினிமம் பார்த்தோன்னா ஒன்றுலேருந்து ஒரு 1.5 மாதம் வரைக்கும் டைம் ஆகும், அது வரைக்கும் என் மனைவிக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூட இருந்து பார்த்துக்க அப்படின்னு ஒரு உதவி மாதிரி கேட்டிருந்துருக்காங்க. நம்ம தினேஷுக்கும் சரி ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. இப்போவாச்சும் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா போதுமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம தினேஷும் அவர்கிட்ட வந்து சொல்லிட்டேன், பரவாயில்லை நீங்கள் பத்திரமாக கவலைப்படாமல் உங்களுடைய வேலையை பாருங்கள், என்னால் ஏதாவது முடிஞ்சிச்சு அப்படின்னா உதவி அப்படின்னு தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம தினேஷும் வாக்குறுதி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு நாளில் அவர் வந்து பெங்களூருக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அப்போ தான் பேசுகிறது லதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி நம்பர் கிடைச்சதுன்னு தெரியலை, ஆனால் எப்படியோ கணவர் மூலியமாக எப்படியோ மொபைல் நம்பரை வந்து எடுத்துட்டாங்க. நம்ம தினேஷுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. பரவாயில்லை அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருக்கிறாங்க, ஆனால் கணவர் தான் சரியில்லை. எப்படியும் நம்ம கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சே, லதா கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சே அப்படின்னு ஒரு வழியாக அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கான். அவங்களும் பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை அப்படின்னா முக்கியமாக சூப்பர் மார்க்கெட்டில் ஏதாவது ஜாமான் வாங்கணும் அப்படின்னா நம்ம தினேஷுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம தினேஷும் சரி வீட்டு வாசப்படி வரைக்கும் போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அப்பப்பக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குட் நைட் குட் மார்னிங் இது மாதிரி பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பதிலுக்கு இவனும் பார்த்தீங்கன்னா நட்பு ரீதியாக கொஞ்சம் கொஞ்சம் பேச வந்து ஆரம்பிச்சிருக்கான். ஒரு கட்டத்தில் ஃபோன் கால் வீடியோ கால் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் ஒரு நாள் கேட்க வந்து ஆரம்பிச்சிருக்கேன், இதே மாதிரி உங்களுடைய கணவருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி அடிக்கடி உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவங்களும் வந்து சொல்லுவாங்க, இதே மாதிரி நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணு தான், எப்படியும் நான் இங்கே திருமணம் பண்ணி வந்துட்டேன், இப்போ கூட இவர் கூட வாழ்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, மற்றபடி என் பிள்ளைங்களுக்கோசரம் தான் நான் வந்து இருந்துகிட்டு இருக்கேன், அவருடைய கேரக்டர் சரி கிடையாது, நான் இருக்கும்போதே வேற ஒருத்தவங்க கூட தப்பான பழக்க வழக்கம் இருக்குது, இதை நம்ம கண்டிச்சோம்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கு, இதனால தான் எங்கள் வீட்டில் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, இப்போ கூட வந்து பார்த்தேன்னா பெங்களூருக்கு போனது ஏதோ ஒரு தப்பான நோக்கத்துக்காகத்தான் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் கூட இருக்குது அப்படின்னு தான் மனசில் பட்ட கவலை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லி தீக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம தினேஷும் சரி அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறான். பரவாயில்லை கொஞ்சம் நாள் போனால் சரியாயிடும், அவரும் ரொம்ப நல்ல கேரக்டர் தான், நீங்களும் அவர் எதிர்த்து பேசணும் அப்படின்னா எதிர்த்து பேசாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷும் ஆறுதலாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். நம்ம லதாவுக்கு தினேஷுக்கிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா எந்த நேரமும் சுட்டித்தனமாக பேசுறது, அதுக்கப்புறமா ஆறுதலாக 4 வார்த்தை பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லதாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம தினேஷுக்கு சரி அவங்கக்கிட்ட பேசுறத ஏதோ ஒரு புதுவிதமான சந்தோஷத்தை அனுபவிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்கான். அப்புறமா அடிக்கடி வீட்டுக்கு போகவும் ஆரம்பித்தான். முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை வேலையில் நம்ம லதாவே தினேஷுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாடா உனக்கு சமைச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா சாப்பிடுவாங்க.
என்னதான் வந்து லதா கூடிய தப்பு பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்ம தினேஷுக்கு இருந்தாலும் ஆனால் லதாவுடைய ஃபியூச்சரை கொஞ்ச நேரம் நினச்சி பார்த்தா இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் கூட தான் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம இப்போ இருக்க நிலைமைக்கு லதா கிட்ட பேசினோம்னா கண்டிப்பாக எல்லாமே செட் ஆயிரும், ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பாயிடுமே தவிர்த்துட்டு நல்லதாக வந்து இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்த்து லதாவை விட ஒரு அழகான பொண்ணை நம்ம தினேஷுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் லதா கூடிய நட்பு ரீதியாக பழகிக்கிட்டு நம்ம தினேஷ் அவங்களுடைய மனைவி கூட